வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கல்லூரி மாணவியை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டு சிறை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக சாதிக்க முடியாததை பாஜக 10 ஆண்டுகளில் சாதித்துள்ளது. மராட்டியத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அரசியலமைப்பை நாங்கள் மாற்றுவோமா? காங்கிரஸ் பொய்களை பரப்புகிறது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 36வது முறையாக ஜூன் 4 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி. பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம். உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண் கைதிகள் மற்றும் 14 பெண் போலீசாருடன் சென்ற வாகனத்தில் தீ விபத்து. தீப்பற்றிய உடனே அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்து. 6 பேர் உயிரிழந்த சோகம். லண்டனில் மக்களை வாளால் தாக்கியதில் சிறுவன் உயிரிழப்பு. தாக்கிய நபரை கைது செய்தது காவல்துறை. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் துபே இந்திய அணியில் இடம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்த முயற்சி செய்தார் என்று பேராசிரியர் நிர்மலா தேவி மீது கடந்த 2018 புகார் எழுந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நிர்மலா தேவியை கைது செய்தனர். மேலும் பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவராக இருந்த கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகிழா கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. அனைத்து விசாரணையும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போது காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய 2 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்தார். பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளித்தார். அவருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதன்படி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ₹2.42 லட்சம் அபராதம் விதித்தும் நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே சிறையில் இருந்த காலங்களை தவிர்த்து மீதி நாட்கள் சிறையில் இருப்பார் என நீதிபதி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக சாதிக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளில் சாதித்துள்ளது என்று மராட்டியத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மராட்டியத்தில் நாடாளுமன்ற தேர்தல் 5 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் 2 கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் எஞ்சிய 3 கட்ட தேர்தலுக்காக பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் மராட்டியத்தில் மாதா என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆசை கேட்டு வந்துள்ளேன் எனவும், மக்களின் அன்பே என்னை வலிமையாக்கியுள்ளது, கடந்த 10 ஆண்டுகளாக எனது வாழ்க்கையை மக்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணித்துள்ளேன் என்றும், 10 ஆண்டு மோடி ஆட்சி மற்றும் 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கும் இடையேயான வித்தியாசத்தை மக்கள் உணரலாம் என்றும், 6 தசாப்தங்களில் அவர்களால் சாதிக்க முடியாததை 1 தசாப்தத்தில் சாதித்துள்ளோம் என்றும், பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் கூட போட்டியிடாத கட்சிக்காக உங்கள் வாக்கை வீணடிக்காதீர்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் தலைவர்கள் வறுமை ஒழிப்பு குறித்து மட்டுமே பேசினர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளேன் எனவும், ரயில்வே, நெடுஞ்சாலை மற்றும் விமானத்துறையில் அதிகளவு முதலீடு செய்துள்ளோம் எனவும், உள்கட்டமைப்பிற்கு காங்கிரஸ் 10 ஆண்டுகளில் முதலீடு செய்ததை நாங்கள் 1 ஆண்டில் செய்தோம் எனவும், காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக சாதிக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளில் சாதித்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பை நாங்கள் மாற்றுவோமா என்றும், காங்கிரஸ் பொய்களை பரப்புகிறது என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசினார்.
அப்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும், இடஒதுக்கீட்டை முடிவிற்கு கொண்டுவரும் என காங்கிரஸ் கட்சி பொய்களை பரப்புகிறது என்றும், வாக்காளர்களை சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்று நாங்கள் பிரித்து பார்க்கவில்லை என்றும், மக்களின் ஆதரவுடன் 400க்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளை கைப்பற்றும் இலக்கை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது எனவும், அசாமில் உள்ள 14 மக்களவை தொகுதிகளில் 12 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதில் பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை எனவும், நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் இருப்பதை உறுதி செய்வதற்கும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் எனவும், மதசார்பற்ற நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருப்பது சரியல்ல எனவும், இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, முஸ்லிம்களுக்கு தனிநபர் சட்டம் கொண்டு வருவோம் என காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, மாநில பாஜக தலைவர் பாபேஷ் கலிதா ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 36வது முறையாக ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் வங்கி சார்பில் அசல் ஆவணங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் வரை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது மனுவை விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மனு மீதான விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது 36வது முறையாக நீதிமன்ற காவலை ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. அதற்காக பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தீவு திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது. பிராட்வே பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. குறளகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண் கைதிகள் மற்றும் 14 பெண் போலீசாருடன் சென்ற வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பெண் கைதிகளை ஏற்றிச் சென்ற போலீஸ் வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. 14 பெண் கைதிகளை 14 பெண் போலீசார் வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். உத்தரப்பிரதேசம் மாளிகை முன்பாக வாகனம் சென்றபோது திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தீப்பற்றிய உடனே அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சட்டீஸ்கர், மராட்டியம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இந்த நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் மாநில சிறப்பு தனிப்படை போலீசாருடன் இணைந்து மத்திய ரிசர்வ் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சட்டீஸ்கரின் நாராயண்பூர் மற்றும் கன்கர் மாவட்டங்களின் எல்லையையொட்டி வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த வனப்பகுதியில் மாநில சிறப்பு தனிப்படை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் போலீசார் மீது திடீர் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலை அடுத்து போலீசாரும் பதிலடி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மராட்டிய மாநிலம் ஜல்கானிலிருந்து பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்து மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி ஒன்று பேருந்தை முந்தி செல்ல முயன்றது. அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் ஒரு பகுதி பயங்கரமாக சேதமடைந்தது. இந்த பயங்கர விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் படுகாயங்களுடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து காரணமாக மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வாழப்பாடி அருகே பரிகார பூஜை செய்து புதையல் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக கூறி பெண்ணை ஏமாற்றி ரூபாய் 500,000 மோசடி செய்த போலி மாந்திரிகவாதிகள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த சின்னம்ம நாயக்கன் பாளையத்தில் விவேகானந்தன் என்பவர் மனைவி விமலா மற்றும் ராஜசேகர் கார்த்தி என்ற 2 மகன்களுடன் வசித்து வந்தார். விமலா விவேகானந்தன் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 3 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கல் சூளை நடத்தி வரும் விமலாவின் தம்பி ரஞ்சித்குமாருக்கு நஷ்டம் ஏற்பட்டதால் பரிகார பூஜை நடத்தினால் கஷ்டங்கள் தீரும் என நம்பிய அவர் மாந்திரிகவாதி சுரேஷ்குமாரை அழைத்து வந்து பரிகார பூஜை நடத்துவதற்கு இருவரும் ஏற்பாடு செய்தனர். இந்நிலையில் சுரேஷ்குமார் பரிகார பூஜை நடத்துவதுடன் புதையல் கிடைக்கவும் ஏற்பாடு செய்கிறேன் என கூறியதை நம்பி சுரேஷ்குமார் வங்கிக் கணக்கில் விமலா சிறுக சிறுக ரூபாய் 32,000 அனுப்பியுள்ளார். இதனிடையே நவவாசனங்களை தருவதாக கூறி கொல்லிமலைக்கு அழைத்து சென்று விமலாவிடமிருந்து சுரேஷ்குமார் ரூபாய் 500,000 பெற்றுள்ளார். இதனையடுத்து வீட்டில் பழைய பானைகள் மற்றும் பாத்திரத்தில் கனிமப்பொருள் செம்புடன் மண்ணை நிரப்பி மஞ்சள் துணியால் பாத்திரங்களை மூடி கட்டிவிட்டு 48 அமாவாசைக்கு பூசை செய்தால் புதையல் கிடைக்கும் என கூறிவிட்டு சுரேஷ்குமார் சென்று விட்டார். சில நாட்கள் சென்றபின் பானைகளை திறந்து பார்த்தபோது புதையல் இல்லாததால் நாம் ஏமாற்றப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விமலா வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொங்கணாபுரம் பகுதியைச் சேர்ந்த போலி மாந்திரிகவாதி சுரேஷ்குமார் அவரது உதவியாளர் சரவணன் ஆகிய 2 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலியமா வந்து பூஜை போட வந்தவங்க பூஜை போட்ட உடனே அவங்க நரண்டு வந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி உங்க இடத்துல பூஜை இந்த பொருள் இருக்கிறது காரணமா தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் இந்த மாதிரி சூழ்நிலை இது சரி பண்ணா தான் நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா உயிர் சேதம் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்தி இந்த மேலும் மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பயந்துக்கிட்டு நாங்கள் அவன் சொன்ன மாதிரி நாங்கள் பணம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பூஜை போட்டு அந்த பொருள்லாம் எடுத்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து 24 அமாவாசைக்கு அதை தொடக்கூடாது இதை அப்படியே வச்சு பூஜை பண்ணுங்க. அதிகாரிகள் தங்களை அடிமைகள் போல் நடத்துகின்றனர் எனவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்குள்ள அதிகாரிகள் தங்களை இழிவாக பேசுவதுடன் அடிமைகளைப் போன்று நடத்துகின்றனர் எனவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் தூய்மை பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் பகுதி நேர வேலை பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மனு அளித்தனர். இதுகுறித்து கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் சங்க உறுப்பினர் ரத்னகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பகுதி நேர வேலை அளிக்கப்பட வேண்டும் எனவும் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அங்குள்ள பணிதள பொறுப்பாளர்கள் தூய்மை பணியாளர்களை ஒருமையில் பேசுவது கொத்தடிமைகள் போன்ற வேலை வாங்குவது மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த அவர் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்க உறுப்பினர் ரத்னகுமார் கேட்டுக்கொண்டார். இன்று ஒத்தக்கால் மண்டபம் பேரூராட்சியில் இருந்து தூய்மை பணியாளர் அனைவருமே இன்றைக்கு பணிக்கு திரும்பாமல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருக்கிறோம். அதனுடைய நோக்கம் வந்து பணிதள பொறுப்பாளர்களாக அனிமேட்டர் என்று சொல்லக்கூடிய பணிதள பொறுப்பாளர்கள் பணியாளர்களை கொத்தடிமைகளைப் போல வழிநடத்தி வருகிறாங்க. இது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் அதிகாரிகள் மத்தியில் பேசியும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. காவல்துறை சுயமாக இயங்க வேண்டும், ஆனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் நகை திரட்டு கொள்ளை சம்பவம் அதிகரித்துள்ளது என்றும் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவையில் கடந்த 22 இருசக்கர வாகனத்தில் சென்ற தங்க நகை பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர் சாந்தகுமார் ஆகிய இருவரை காரில் வந்த மர்ம கும்பல் தாக்கி 33 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரின் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமாரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் நகை கொள்ளை சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரியிடம் செல்போனில் கேட்டறிந்தார். அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது காவல்துறை சுயமாக இயங்க வேண்டும் எனவும், ஆனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது, நகை திரட்டு கொள்ளை சம்பவங்கள் கோவையில் அதிகரித்துள்ளது என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பெயரில் கோவையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தலை திறந்து வருகிறோம் என்றும் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கடலூரில் மாநகராட்சி ஆணையாளர் காந்திராஜ் உத்தரவின் பெயரில் மாநகராட்சி அலுவலர் மற்றும் சுகாதார அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் திருப்பாதிரை புலியூர் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமாக 150 மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில், அங்கு கடை வைத்துள்ள பெரும்பாலானோர் நடைபாதையை ஆக்கிரமித்து பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும், நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் தொடர்ந்து புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது, நடைபாதை ஆக்கிரமிப்புகளை 2 நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே மாநகராட்சி ஆணையாளர் காந்திராஜ் உத்தரவின் பெயரில் நகரமைப்பு அலுவலர், சுகாதார அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே அங்கு வந்த மேயரின் கணவரும் மாநகர திமுக செயலாளருமான கே எஸ் ராஜா ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தினார். அப்போது பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ளவர்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும், அதிகாரிகள் அனைவரும் மேயருக்கு எதிராகவும் செயல்படுவது போல் உள்ளது எனவும் எச்சரித்தார். இதனால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வேடப்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரேற்ற நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை வேடப்பட்டி ஸ்ரீராம் கார்டன், ஜோதி பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான குழந்தைகள் பார்க்கில் பாதாள சாக்கடை நீரை சுத்திகரிப்பு செய்வதற்காக புதியதாக கழிவு நீரேற்று நிலையம் அமைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்தனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து கழிவு நீரேற்று நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணிகளை கைவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், இங்க ஜோதி பார்க்லங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 பார்க்ல ஒன்னு குழந்தைகள் பார்க், இன்னொன்னு பெரியவங்க வந்து விளையாடக்கூடிய ஒரு பார்க்கா வச்சிருக்கோம். அந்த குழந்தைகள் பார்க்ல இப்ப பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழே அவங்க வந்து ஒரு நீரேட்டு உந்து நிலையம் சொல்றாங்க இல்லைங்களா, லிப்டிங் ஸ்டேஷன் கொண்டு வந்து அமைக்கிறதுக்காக வந்தாங்க. ஒரு 2-3 முறை அது சம்பந்தமாக வந்து மத்திய இதில் மாநில அரசினுடைய அலுவலகத்துக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் ஒரு கடிதம் அனுப்பினோம். அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படுனாங்க. மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் எல்லார்கிட்டையுமே நாங்கள் அதை பற்றி சொன்னோம். அவங்க வந்து நாங்கள் கருத்தை கவனிச்சுக்கிறோம், கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டுக்கிறோம், அதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்குறோம் நாங்கள். திருப்பூரில் டாஸ்மாக் கடை ஊழியர் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் அதிகம் கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் சந்தை கடை எதிரே உள்ள டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் வாங்க வந்த மதுபிரியரிடம் 10 ரூபாய் அதிகம் கேட்டு டாஸ்மாக் ஊழியர் அராஜகம் செய்துள்ளார். அப்போது மதுபாட்டிலுக்கு உண்டான தொகை 140 ரூபாய் மட்டுமே இருப்பதாகவும், மேற்கொண்டு 10 ரூபாய் தன்னிடம் இல்லை எனவும் மதுப்பிரியர் கூறியும், டாஸ்மாக் ஊழியர் மதுபாட்டிலை வழங்காமல் திமராக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் குவார்ட்டருக்கு 10 ரூபாயும், ஆஃப் பாட்டிலுக்கு 20 ரூபாயும், ஃபுல் பாட்டிலுக்கு 40 ரூபாயும் தர வேண்டும் என டாஸ்மாக் ஊழியர் வலுக்கட்டாயமாக வசூலிப்பதாக மதுப்பிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறை சாதகமாக பயன்படுத்தி கணவரின் உறவினர்கள் மோசடி செய்த ரூபாய் 13 லட்சத்தை மீட்டுத்தர வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டணத்தைச் சேர்ந்த மேரி கிறிசிஃபா என்ற பெண் நாகர்கோவில் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அதில் தனது கணவன் பாஸ்கருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், அதனை பயன்படுத்திக் கொண்ட பாஸ்கரனின் உறவினர்கள் எனக்கு ஆறுதல் கூறுவது போல் ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை ஏமாற்றி 13 லட்சம் ரூபாயை மோசடி செய்துவிட்டனர் என தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவா, பால்சன் பெகி ஆகியோர் மீது மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், தான் இழந்த ரூபாய் 13 லட்சத்தை உறவினர்களிடமிருந்து மீட்டுத்தர வேண்டும் எனவும் மனுவில் மேரி கிறிஸ்துபா தெரிவித்துள்ளார். தண்ணீரை தேடி வந்து கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை சோளிங்கர் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டு காப்பு காட்டில் விட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்திற்கு உட்பட்ட கல்லாலம் குப்பம் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் புள்ளிமான் ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதாக சோளிங்கர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெகநாதன் தலைமையில் தீயணைப்பு படை வீரர்கள் சிவக்குமார், குமரேசன், கவியரசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றில் இறங்கி சுமார் ஒரு மணி நேரம் போராடி புள்ளிமானை மீட்டனர். இதையடுத்து மானன் உடலில் காயங்கள் இருக்கிறதா என பரிசோதனை செய்தனர். அதன் பின்னர் மானன் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என உறுதியானதைத் தொடர்ந்து வனத்துறையினரின் ஆலோசனையின் பேரில் அருகில் உள்ள காப்பு காட்டில் மான் பத்திரமாக விடப்பட்டது. கரூரில் நீதித்துறை ஊழியர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி உரிமையியல் நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த நடராஜன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதே சமயம் நடராஜனுக்கு ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவ விடுப்பு கோரிய போது நீதிமன்ற நிர்வாகம் அவருக்கு விடுப்பு மற்றும் 2 மாதங்களாக ஊதியமும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த நடராஜன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து கரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் செந்தில்குமார் தலைமையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் பொன் ஜெயராம் உள்ளிட்ட நீதித்துறை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் செந்தில்குமார், ஊழியர்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படுத்தப்படாமல் சுதந்திரமாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே துணை நாசராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர் நடராஜன் என்கிற நீதித்துறை ஊழியர் தொடர்ச்சியாக அவருக்கு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் அவரை பணி மாறுதல் செய்து அவருக்கு அடுத்தடுத்து அவருக்கு மருத்துவ காரணங்களுக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விடுப்புகளை கூட மருத்துவ காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட விடுப்புகளையும் அவருக்கு வழங்காமல் ஏற்கனவே அவர் எடுத்த விடுப்புகளை கூட ரத்து செய்து அதற்கான ஊதியத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகளையும் பிறப்பித்து அவருடைய உடல்நலத்திற்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக நீதித்துறை நிர்வாகம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்ததால் அவர் மன அழுத்தத்தின் காரணமாக நஞ்சு அருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையிலே தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு ஆபத்தான நிலையிலே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சங்கராபுரம் வட்ட செயல்முறை கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகள் மக்கி கருவண்டுகள் பிடித்த வீடியோ வலைதளங்களில் வெளியாகியுள்ளதால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் வட்ட செயல்முறை கிடங்கு அமைக்கப்பட்டு சங்கராபுரம் மற்றும் வானாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ரேஷன் கடைகளுக்கும் மதிய உணவு திட்டத்திற்காக அரசு பள்ளிகளுக்கும் உண்டு உறைவிட பள்ளிகளுக்கும் சங்கராபுரத்திலிருந்து அரிசிகள் வழங்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் அரிசி மூட்டைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கிடங்கில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் கருவண்டுகள் பிடித்தும் ஒட்டடை படிந்தும் மக்கி கிடக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதால் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு சுவாச நோய் ஏற்பட உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரோம்பேட்டை MIT கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டி அறையில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளர் தென்றலரசு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் நடந்து முடிந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தேர்தலின் 6 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணும் EVM மிஷின்கள் MIT கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மிஷின்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறை சீல் வைக்கப்பட்டு 5 அடுக்கு பாதுகாப்புடன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இணைச் செயலாளர் தென்றலரசு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தென்றலரசு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து MIT அரசு கல்லூரியில் வந்து வாக்குப்பெட்டி இயந்திரம் இருக்கக்கூடிய இடத்த வந்து பார்வையிட சொல்லி தினமும் வந்துனுக்குறோம். கடந்த 2 முறை வந்து நாங்கள் பார்க்கும்போது என்னென்னா, திருப்பெரும்புத்தூர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியினுடைய 6 தொகுதியினுடைய வாக்குப்பெட்டிகளும் இங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு இயந்திரங்கள்ல வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கல்லூரியுடைய வாசலில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 6 ரூமில் வந்து 6 LED TV போட்டு
அந்த ஆறு பில்டிங் இருக்கக்கூடிய அந்த முதன்மை வாசல் அதை மட்டும் சீல் வச்சதை மட்டும் ஃபோட்டோ வச்சு காமிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தினந்தோறும் பார்வையிட வர்றது வந்து வாக்குப்பெட்டி இஎம்ஐ மிஷினை பார்க்க நாங்கள் வரோம். ஆனால் இங்கே வந்தால் வெறியும் அந்த சீல் வச்ச கதவு மட்டும்தான் இருக்குது. இதை குறித்து ஏற்கனவே வந்து காவல்துறை அதிகாரிக்கிட்ட நாங்கள் கேட்டோம், ஐயா நான் வந்து சீப் ஏஜென்ட்டு. இனி வருவது உலக செய்திகள். கொலம்பியாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 9 வீரர்கள் பலியாகினர். கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சாண்டா ரோரா நகராட்சியில் முகாமிட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டரில் கொண்டு செல்லப்பட்டன. பொருட்களை இறக்கிவிட்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் விழுந்து நொறுங்கியது. இதில் ஹெலிகாப்டரில் இருந்த 9 வீரர்களும் பலியாகினர். புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டர் தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்ததாகவும், பின்னர் சாண்டா ரோசா நகராட்சிக்கு அருகில் விபத்துக்குள்ளானது தெரியவந்ததாகவும் ராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். லண்டனில் மக்களை வாளால் தாக்கியதில் சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். லண்டனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் வாகனத்துடன் புகுந்த மர்ம நபர் ஒருவர் வாளால் தாக்குதல் நடத்தியதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்தனர். ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியை போலீசார் மூடினர். தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட 36 வயது மதிக்கத்தக்க நபரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் அல்ல எனவும் கூறியுள்ளனர். இத்தாக்குதலில் ஒரு சிறுவன் உயிரிழந்தான். 2 போலீசார் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தை அடுத்து அங்குள்ள சுரங்கப்பாதை அடைக்கப்பட்டன. பஸ்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் துபே இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் 1 தேதி முதல் 29 தேதி வரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது. இந்த போட்டியில் பங்கேற்கும் 20 அணிகளும் 15 பேர் கொண்ட அணியை மே 1 தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று ICC அறிவித்திருந்தது. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ரோஹித் சர்மா, ஜெய்ஷ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் பெயர் இடம்பெற்றுள்ளது. மேலும் ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா உட்பட 19 பேர் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். கல்லூரி மாணவியை தவறாக வழிநடத்திய வழக்கில் நிர்மலா தேவிக்கு 10 சிறை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காங்கிரஸ் கட்சி 60 சாதிக்க முடியாததை பாஜக 10 சாதித்துள்ளது. மராட்டியத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அரசியலமைப்பை நாங்கள் மாற்றுவோமா, காங்கிரஸ் பொய்களை பரப்புகிறது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 36 முறையாக ஜூன் 4 தேதி வரை நீட்டிப்பு. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி. பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம். உத்தரப்பிரதேசத்தில் 14 பெண் கைதிகள் மற்றும் 14 பெண் போலீசாருடன் சென்ற வாகனத்தில் தீ விபத்து. தீப்பற்றிய உடனே அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. மும்பை ஆக்ரா நெடுஞ்சாலையில் பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்து. 6 பேர் உயிரிழந்த சோகம். லண்டனில் மக்களை வாளால் தாக்கியதில் சிறுவன் உயிரிழப்பு. தாக்கிய நபரை கைது செய்தது காவல்துறை. T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் துபே இந்திய அணியில் இடம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.